மனிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலர் இது. பாத்தீங்களா, அந்த பாட்டில் வர்ற மாதிரி ஊருக்குள்ள ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரி எல்லாம் பூட்டிடலாம் போல. இவர் ஒரு இந்த சீஃப் டாக்டர் வந்து கை வச்சா மட்டும் எல்லாமே சரியாயிடும். இவர் ஒரு இந்த சீஃப் டாக்டர் வந்து கை வச்சா மட்டும் எல்லாமே சரியாயிடும். அடுத்து நம்ம சீஃப் டாக்டர் ஃபேக் பாஸ்டர் பண்ண உண்மை சம்பவங்கள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க. டைம் இல்லை, மேல் ஊற்று கீழ் ஊற்றுன்னு சொன்னார். என்ன மெசேஜ்னு கூட எனக்கு சரியாக தெரியல. அப்போ ஒரு சாட்சி சொன்னார், அந்த வழியாக ஒருத்தர் மண்டையில் சுத்தமாக முடிய இல்லையாமா. இவர் ஊற்றை பற்றி பேசும்போது மண்டையில் முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இவர் ஊற்றை பற்றி பேசும்போது மண்டையில் முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. போமாட்டியா? என்னென்ன வீடு கேட்டால் போச்சுடுறீங்க? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. அந்த சத்தத்தை கேட்டு அவர் வந்தார் உள்ளே. ஓ, குரலி வித்தையா? என்ன யாருன்னு தெரியாது அவருக்கு. டேய், இவரே தெரியல இல்லையே? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டுக்குல, கீழ போடா. வந்துட்டு ஜோமணி விட்டமோ நம்மோ அன்னிக்கேவா இல்ல அடுத்த நாளான்னு தெரியல. கைய வச்சு விட்டுருக்குறோம், அடுத்த நாளோ இல்ல அன்னைக்கு அப்பயே முடி வளர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா, எனக்கும் புரியல. அதாவது வந்து ஒரு பேச்சை கேட்ட உடனே கையை வச்சாரு, புசு 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 முடி வளர்ந்துருச்சான். என்னது இம்புட்டு நீளமா இருக்கு அம்மாடி? இதுக்கு தான் அப்புறம் மேல பாத்தியா? பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் ஊசியை குத்தி பிஆர்பி அந்த பிபி இந்த பிபின்னு போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க. அதெல்லாம் ஏன் இவ்வளவு படத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாஸ்டர் வந்து உங்களிடம் வழங்குகிறோம் பாதிவாசி தைலம். நாட்டுக்கும் இந்த இளைஞ சமுதாயத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு, தேவையான ஒரு இது. அதாவது இவ்வளவு நாள் இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாரு பாத்தீங்களா, கண்ணுக்கு காதுக்கு இதுக்கு தொண்டைக்கெல்லாம் பண்ணதோட இப்ப இளைஞர் 2K கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கு எல்லாம் முக்கியமான பிரச்சனையே இந்த முடி பிரச்சனை. இந்த நேரத்திலையும் சிரிக்க நம்மளால தாண்டா முடியும். போகாதே. நான் இருப்பேன். முடி கொட்டுறது, முடி வளராம இருக்குது, அதுக்கு இந்த பாஸ்டர் வந்து கைய வச்சா மட்டும் போதும், புஷ் 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 புஷ்னு முடி சுள்ளுன்னு வளர்ந்துரும். நான் ஓஸ்மா. ஏய் ஓஸ்மா, இன்ன இப்படி ஆயிட்ட? சூப்பரா இருந்த உன் மூஞ்ச. ஷூ துடைக்கிற பிரஷ் மாதிரி ஆக்குனது யாரு? வேற யாரு, நான் தான். இந்த வீடியோ பாக்குற மக்களே யாரும் கவலைப்படாதீங்க, இந்த முடி பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், எனக்கே இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும் தெரியுது. ஓகேங்களா, இந்த ஃபேஸ்டரோட இதை வந்து அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எப்படியாவது ஒரு அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு போட்டுறேன். ஏடா, ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, ரெண்டாவது தடவை அட்ரஸ் கொடுக்குறேன். அவர் கையை மட்டும் ஒரு மண்டையில தட்ட வச்சிருங்க போதும், புஷ் 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 முடி வளர்ந்து அவரே சொல்லியிருக்காரு. சொல்றதுதான், செஞ்சிருவாங்களா? பாஸ்டர் சம்பவங்கள்னு சொன்ன கூட இந்த பாஸ்டரை மிஸ் பண்ணா நம்ம வீடியோ பாக்குற வியூவர்ஸே ரவுண்டு கட்டி அடிச்சிருவாங்க. என்ன செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்ச, அவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா. இவ இந்த பாஸ்டருக்கு வந்து மல்டி டேலண்டட். என்ன, டாக்டர் வேலையும் பார்ப்பாரு, ஆவிகளையும் விரட்டுவாரு, ரோடு போடுவாரு, பெயிண்ட் அடிப்பாரு, அப்படி மல்டி டேலண்டடா உள்ள பாஸ்டர் தான் இப்ப பாக்க போறோம். I'm a carpenter, I'm a plumber, I'm an electrician,
I'm everything. In next film, right? It's a famous meme. Dialogue, yeah. It's a famous meme. Few people will understand that. Worldwide meme. Hey, என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. அந்த பாஸ்டர் எவ்வளோ காரி துப்புவார், அந்த மாதிரி செய்வார். இந்த பாஸ்டர்ஸ்ல எந்த கஷ்டமும் கிடையாது, எல்லாம் ஒரே விஷயம் தான். பவர் பவர் குத்து போடி வந்துருச்சு, புண்ணா தாண்டி டர் ரைட், கீழே உயிர்ந்து மண் ரைட், டர் ரைட் டர் ரைட் பர் ரைட் பர் ரைட் டர் ரைட் டர் ரைட் பர் ரைட் பர் ரைட். ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புனு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங் காகாவலி. என்ன பத்தி உனக்கு தெரியாது, நான் ரொம்ப பயங்கரமானவன். கொல்லிமலை பேய் ரத்த காட்டேரியா ரத்தம் கக்க ஓட வச்சவன். எடக்கு பண்ணாம அந்த கிளைய விட்டுவிட்டு ஓடிரு. என்னடா பொத்து பொத்து ஓடுறாங்க, இங்க மட்டும் இல்ல பின்னால மொத்தம் கிடக்குறாங்க. சார் தூங்கிட்டா சார். இந்த பாஸ்டரும் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. இந்த சீஃப் டாக்டரும் அந்த கை வந்து அடுத்து வந்து இப்ப ஒரு கையில குச்சியோட வர பேஷண்ட வந்து எப்படி சரி பண்றாருன்னு பாருங்க. கிளம்பு கிளம்பு, முடிஞ்சு முடிஞ்சு, தூக்கிட்டு கிளம்பு. பருது பருது படபிளக்கு கிளம்பு, வெங்கை வெளியே பருது. இதே சீஃப் டாக்டர் அடுத்த பேஷண்ட் வீல் சேர்ல வர பேஷண்ட என்ன அற்புதங்கள் செய்யறாரு பாருங்க. இந்த பாஸ்டர் சரியான ஃப்ராடா இருப்பான் போல இருக்கே. அண்ணே கலகலக்கும் ஏ அக்கா மக அவ நடந்து வந்தா இந்த பாஸ்டரை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி இப்படி இப்படி நடந்து வர்றவங்க பாஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் சில்லு 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 நடந்து போவாங்க. அப்படியுமா அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரோம் மேடம். மண்டல அடிச்சிடாத குணக்கேசல் உள்ள போயிருவேன்.